ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தன்னுடைய காதலனுக்கு வந்து வாய்ப்பை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு நடிகை. ஸோ இதுக்கு வந்து ஒரு இயக்குனரே வந்து ரூட்டை போட்டு கொடுத்துருக்காரு. அதான் வந்து உச்சக்கட்ட குழம்பு எப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலில் வீடு கிளப்பி பார்க்கலாம். 90s வந்து சன் டிவியில் பல சீரியல் வந்து ஹிட் அடிச்சது இல்லையா. ஸோ அதில் நடித்ததன் மூலமாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு தெரிந்த முகமானதாக இருந்தார் இந்த நடிகை. ஸோ இவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன். பணம் இருந்தும் நடிப்புக்காக அங்கிருந்து வந்து இறக்குமதி பண்ணப்பட்டார். ஸோ நடிக்க தொடங்கியதுக்கு அப்புறம் இனிமேல் நடிப்பு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு வந்த ஒரு நடிகை. ஸோ நடிகையாக மாறினதுக்கு அப்புறம் சிங்கப்பூரில் இருந்த தன்னுடைய பழைய காதலனை வந்து கழட்டி விட்டுட்டாரு. ஸோ சீரியலில் வந்து பெயர் எடுத்ததும் அடுத்து எப்படியாச்சும் சினிமாவில் ஹீரோயின் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டாரு. ஸோ சீரியலில் நடிக்கும் போதே இங்கே ஒரு நடிகரை வந்து காதலிச்சு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் வரைக்கும் அவர்கிட்ட வந்து இருந்தார். ஸோ சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைச்சதும் அந்த படத்திற்கு பணப்பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு சினிமாவில் ஒரு சின்ன ரோல் கிடைச்சதுக்கு அப்புறம் ஸோ அதற்கு படத்தோட டைரக்டர் வந்து எனக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த படத்தின் பணத்தேவை, அதனால் வந்து ஃபைனான்சியரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி இந்த நடிகை கிட்ட கேட்டிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் இந்த படம் ஹிட் அடித்த அடுத்தடுத்த படங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நட்பாசையில் அந்த டைரக்டர் போட்டு கொடுத்த ரூட்டில் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த படத்தில் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து அந்த சீரியல் நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு வந்து அந்த டைரக்டர் ரூட்டு போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நடிகை வந்து அந்த தயாரிப்பாளர் மற்றும் ஃபைனான்சியர்கிட்ட வந்து பல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பல அடிகளை வாங்கி அந்த விஷயத்தை வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ அப்படியே அவரது காதலனுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஆனால் படம் சரியாக போல அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரவே இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கதாநாயகியாக சினிமாவில் ஜெயிக்க முடியல அப்படின்ற விரக்தியில் அந்த ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து போயிட்டார் அந்த நடிகை. ஸோ பல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், ஒரே ஒரு படம் தான் கிடைச்சிது, அடுத்தடுத்த படங்கள் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இத்தனை பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம், அது கடைசியில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோர்ந்துட்டாரு. ஸோ இதனால் இங்கே இல்லை, இங்கே இருக்கிற காதலனை வந்து கழட்டி விட்டுட்டு சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கே கிளம்பி போயிட்டாரு. ஸோ அங்கே திருமணமும் வந்து பண்ணிக்கிட்டாரு. அங்கே உள்ள டிவி சீரியலில் இப்போ நடிச்சிட்டு வர்றாரு. பணம் இருந்தும் நடிப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேறு வழி இல்லாமல், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து நடிகையாக நம்மளால் மாற முடியல அப்படின்ற அந்த விரக்தியிலே அங்கே போயிட்டாரு. சிங்கப்பூரில் சீரியல் நடிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டீசெண்டான நடிகையை வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கிறாரு. ஸோ எது எப்படியோ இந்த நடிகையை வந்து இங்கே இருக்கும்போது பல பேர்கிட்ட பல அடி வாங்கினது இன்னுமே வந்து நிறைய பேர் பேசுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய நடிகை. ஸோ படம் சரியாக போகல அப்படின்னா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு கிடச்சிருக்கணும். ஸோ இவ்வளோ அழகான நடிகையை வந்து மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. அந்தளவுக்கு அந்த நடிகை வந்து அந்த காலத்தில் அழகாக இருப்பாங்க. ஸோ இவங்க தான் அந்த நடிகை. ஸோ இந்த அவார்டு வாங்கும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு. இந்த வயசுலையும் தன்னோட இடையழகை காட்டி வெறியேற்றுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு கவர்ச்சிகரமான இருந்த நடிகை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.